இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். லூக்கா 22:32. டுடேஸ் பைபிள் வேர்ஸ், பட் ஐ ஹவ் ப்ரேட் ஃபார் யூ தட் யுவர் ஃபேத் ஷுட் நாட் ஃபெயில். லூக் சாப்டர் 22:32. விசுவாச வாழ்க்கை என்பது கையில் விளக்கேந்தி நடப்பதற்கு ஒப்பாகும். விளக்கேந்தி நடப்பவர்கள் தூரத்தில் தெரியும் இருளை குறித்து கவலைப்படாமல் அருகில் தரும் வெளிச்சத்தை மட்டும் பார்த்து நடக்க வேண்டும். தூரத்தில் தெரியும் இருளும் நாளைய அல்லது எதிர்கால கவலைகளும் ஆண்டவர் தரும் வெளிச்சத்தில் விசுவாசத்தோடு நடப்பதை தடுத்துவிடும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய பயணத்தின் போது இரவில் அக்னி ஸ்தம்பத்தின் மூலமாக நடத்தப்பட்டார்கள். அவர்கள் நடக்க நடக்க வெளிச்சம் தொடர்ந்தது. அதுபோல தேவன் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதமாகிய வெளிச்சம் நம்மை தொடரும். ஆனால் தூரத்து இருளை குறித்து நமது விசுவாச பயணத்தை நிறுத்தினால் வெளிச்சமாகிய ஆசீர்வாதமும் நின்றுவிடும். மாறாக நாம் தேவனுடைய வெளிச்சத்தில் விசுவாசத்தோடு நம்முடைய பயணத்தை தொடர்ந்தால் இருளான இடமும் வெளிச்சமாக மாறும். ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.